Subscribe to Jazzy's Recipes and click on the bell icon for more updates. Hi everyone, na Jazzy Smith. Welcome to Jazzy's Recipes. Indaki video la cutlet recipe undi than senji kaata poren. Cutlet soggy illama eppadi crispy ah seiyrendu paapom. Cutlet the filling seiyradhukku na oru kai polasi kaduthikiren. Adha clean pannittu uppu konjam pottu avichedutukonga. இந்த அவிச்ச பொலசிக்காவை பிளெண்டரில் போட்டு அரைச்செடுத்துக்கோங்க. மிச்சம் பேஸ்ட் அரைச்செடுக்க வேணாம், ரெண்டு முறை பல்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். அடுத்தது ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு ரெண்டு பல்லு பூண்டை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு வதங்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், கட்டர்தூள், பச்சை கொச்சிக்காய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பிளெண்ட் பண்ணி வச்ச பொலசிக்காவை போட்டு 2-3 நிமிஷம் வேக வைங்க. பொலசிக்காடை ஈரத்தன்மையெல்லாம் போன பிறகு 150 கிராம் டூனா அல்லது செமன் சேர்த்துக்கோங்க. டூனா சேர்த்த பிறகு பொலசிக்காவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது மிளகு, உப்பு, மஞ்சள், கொச்சிக்கத்தூள் சேர்த்துக்கோங்க. பொலசிக்காவுக்கு உப்பு போட்டு அவிச்சதுனால நான் உப்பு கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 4 கிழங்கு அவிச்சு எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2-3 நிமிஷம் வேக வச்சிடுங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவி இறக்கிக்கோங்க. கொஞ்சம் சூடாறின பிறகு சின்ன சின்ன உருண்டையாக இப்படி பிடிச்சு எடுத்துக்கோங்க. பிடிச்ச உருண்டையை கோதுமை மாவில் இந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கோங்க. உங்களோட கட்லட் கிறிஸ்பியாக வர்றதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ஸ்டெப். அடுத்தது கட்லெட்டை முட்டையில் பிரட்டி எடுத்துக்கோங்க. முட்டையில் பிரட்டி எடுத்த உடனே பிரெட் க்ரம்ஸில் பிரட்டி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் பிரட்டி எடுத்தோன்னே கட்லெட்டை நல்லா ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கோங்க.
கட்லெட் செய்கிறேன்டா டபுள் கோட்டிங் பண்ணினா தான் நல்லா வரும். டபுள் கோட்டிங்கண்டா இன்னொரு முறை கட்லெட்டை முட்டையில் பரட்டி அதுக்கப்புறம் எகெயின் பிரெட் கிரம்ஸில் பரட்டி எடுக்கிறது தான். ஸோ நான் இப்போ எல்லா கட்லெட்டையும் டபுள் கோட்டிங் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது கட்லெட்டை நல்லா சூடான எண்ணெயில் பொரிச்சிடுங்க. கட்லெட்டை போட்டு ஒரு 30 செகண்ட் பிறகு கரண்டியால் கவனமாக இதை மாதிரி புரட்டி புரட்டி விடுங்க. அப்போ தான் ஈவனாக பொறிப்பட்டு எல்லா இடமும் ஒரே கலராக வரும். நிறைய பேர்ட்ட கட்லெட் ஒரு பக்கம் கூட கலர் வந்து தீஞ்ச மாதிரி வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் கட்லெட்டை பொறிக்கக்கிட்ட இதை மாதிரி கரண்டியால் இடக்கிட புரட்டிவிட சொல்கிறேன். அடுத்தது கட்லெட்டை பொறிச்செடுத்த பிறகு எண்ணெய் வடிகிறதுக்கு இதை மாதிரி வயரை கொண்டில் வைங்க. இப்படி வச்சிங்கன்னா உங்களோட கட்லெட் சொகியாகாமல் நல்லா கிறிஸ்பியாகிக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேன்னா உங்களோட ஃபுட் பிக்சர்ஸ் எனக்கு சென்ட் பண்ணி வைங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.